ஸ்ரீ மகா கணபதயே நமக. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நாம் ஏப்ரல் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். மேஷராசியில் ராகு சுக்கரன் புதனும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீன ராசியில் குரு சூரியனும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபராசிக்கும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷராசிக்கும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு மேஷராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்டிகைகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வர்றதே அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரமும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருஷ பிறப்பும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு பண்டிகையும் முக்கியமான நாள் வருது. இந்த அட்சய திருதி அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தாலும் தொடங்கினாலும் அது அட்சய பாத்திரம் வளர்ந்து வருகிற மாதிரி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வளர்ந்து வரும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்களில் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கா. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வருவோம். உத்தராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2. ஸோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தாலக்கம் முக்கால்வாசியான கிரகங்கள் இந்த ராகுகேத்துவனுடைய அடங்கியிருக்கிறதுனால இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் சில தடைகளானது ஏற்பட்டு அதுக்கப்புறம் நடைபெறும். ஏன்னா மேஜர் பிளானட் அப்படின்னு சொல்லலாம், அது எல்லாமே ஒரு ஆர்பிட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு சின்னவருக்கோட சின்ன ஒரு தளங்கள் வரும். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிறத விட செகண்ட் அட்டம்ப்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இந்த மகர ராசிக்காரனுக்கு. சரி, ஜீவனஸ்தானத்துக்கு வருவோம். ஸோ 10ஆம் இடம் தொழில்னு நாம் பார்க்கும்போது சொந்த தொழில் பண்ணுறவ இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை இருக்கும். ஸோ ஒரு எபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லாம் பார்ப்போம், நல்ல ஆர்டர் இருக்குது ஆனால் கையில் தான் ஆர்டர் வராது. ஸோ அப்போ எபவ் ஆவரேஜ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 10ஆம் இடத்தினுடைய சில கிரகங்களுடைய ஆதிக்கமானது இருக்கிறதுனால தொழிலை பொறுத்தவரை ஒரு மந்தமான சூழ்நிலைகளை வந்து கொடுப்பார். ஸோ அந்த மந்தமும் முதல் ஒரு 15 நாளும், 15 நாளுக்கு பிறகு படிப்படியாக வந்து மாதத்தினுடைய கடைசி வாரம் இருக்குது பார்த்தாலா, அதில் சுறுசுறுப்பாக பிக்கப் ஆகுதுன்னு சொல்ல முகமனுங்க, அப்படி நல்லா வந்து பிக்கப் ஆகிடும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த மாதத்தில் என்ன தொழில் பண்ணுறோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துகிறதோ அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கிறதோ அதில் ஒரு முதலீடு பண்ணுறதோ இந்த மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனை தரக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் இந்த மகர ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதில் உள்ளவாளும் சரி, இந்த டீலிங் இன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் சொல்ல மாதிரி மெட்டல் ஸ்கிராப், அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆயில், பெட்ரோ ப்ராடக்ட்ஸ், அந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவ ஓரளவுக்கு இந்த மாதத்தில் ஆர்டர் ஆனது கிடைக்கும். பட் ஆர்டர் கிடைக்கும், ஆனால் அதற்குண்டான வருமானம் இன்கம்னு சொல்ல மாதிரி அந்த வருமானமானது சரி ஒரு 75% இருக்கும், நாட் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டெண்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. சரி, இப்போ வேலை செய்கிற வாழ்க்கை நம்ம எடுப்போம். இப்போ ஒரு கம்பெனிலேயோ கவர்மெண்ட் பேங்கிங் செக்டரில் அந்த மாதிரி வேலை செய்கிற வாழ் நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு அவனுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொஞ்சம் சுமூகமாகவும் இருக்கும். சொல்லுவாங்க நிறைய ஒர்க் ப்ரெஷர் சொல்ல மாதிரி இந்த மாதத்தில் அப்பேற்பட்ட அதிகமான வேலை பளு எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் இருக்குது பார்த்தல, அதில் நல்ல ஒரு ஃபிர் இரெகுலர் ஒர்க் எந்த விதமான ஒரு நம்ம ருட்டீன் ஒர்க் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய மனசு நினைக்கிறது பார்த்தல, அப்பேற்பட்ட அந்த மனசானது அந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நம்ம ப்ரமோஷனை எதிர்பார்க்குறோம். இந்த வருஷத்துலையாவது இந்த ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேர் நிறைய எக்ஸாம் எதிர்ப்பா, அதுக்கோடான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பா, வைவாலே அட்டன் அப்படியே ஒரு பெண்டிங்கில் இருக்கும். அப்பேற்பட்ட நின்று போன அந்த பெண்டிங் சொல்லும் பார்த்தல, அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் நான் விட்டு போன ஒரு ப்ரமோஷன் அந்த பதவி உயர்வுகள் எல்லாமே இந்த மாதத்தில் 2வது பாதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
சரி, அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் கம்பெனியில் இருப்பா, ஒரு அடுத்த சேலரிக்கு இன்னொரு கம்பெனி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணணும் வேலை மாறத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவ, சுக்கரனுடைய அனுகூலமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வேறு வேலைக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் அந்த காரியங்கள் எல்லாமே தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதத்தில் பணத்தினுடைய நடமாட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்தாள்னாக்கம் ஓரளவுக்கு எபவ் ஆவரேஜ். ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனியினுடைய சஞ்சாரம் சொந்த வீட்டில் இருக்கிறதுனாலும் ஸோ பணப்புழக்கங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப கீழே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதுக்குண்டான சேவிங்ஸ்ன்னு பார்க்குறோம் பார்த்தலா, அந்த சேவிங்ஸ் பார்ட்டுன்னு எடுத்தாள்னாக்கா இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய லெவலில் ஒரு சேவிங்ஸுங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பல பேருக்கு எதிர்பாராத வீண் வரையங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வரும். ஸோ அதனால் ஒரு பக்கம் பணமும் ஒரு பக்கம் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இவாளுக்கு குடும்பத்தை பொறுத்த வரையும் ஏற்படும். சரி, ஏழாம் இடம் நம்ம எடுத்தோம்னாக்கம் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனஸ்தாபங்கள், ஒருத்தருக்கு ஒரு வீண் வாக்குவாதங்கள் அதெல்லாம் இருந்திருந்தால் கூட அப்பேற்பட்ட வாக்குவாதங்கள் அந்த வீண் சண்டைகள் அது எல்லாமே அவளுக்குள்ளே இல்லாமல் ஒரு அந்யோன்யம், ஒரு அனுகூலம், அந்யோன்யம்னு சொல்ல மத்தில எ கார்டியல் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி எ குட் ரிலேஷன்ஷிப் அதை வந்து இந்த மாதத்தில் இவர்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கேட்டாலும் இந்த கூட பிறந்தவா, ஏன்னா அந்த சகோதர காரகன் அப்படிங்கிற அந்த செவ்வாயினுடைய பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஸோ சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவ்வாளுக்குள்ளார வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமானது தேவை. அதோடு தாயாரினுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ சம் சார்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அம்மாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளானது இருக்கும். அதனால் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுறது தாயாருக்கு நல்லதுன்னு நாம் வந்து சொல்லலாம். இப்போ குழந்தைகளுக்கு வருவோம். ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் இந்த மாதம் பார்த்தாலக்கா சுக்கரன் நல்ல இடத்துல, அஞ்சுக்குடைய செவ்வாய் சுக்கரன் அஞ்சாம் இடத்துலேயே தன்னுடைய சொந்த வீட்டில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் சஞ்சாரம் பண்ணுறதுனால படிப்பில் நல்ல தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறது மனசில் அதிகமாக பதியக்கூடிய சக்தியையும் இந்த சுக்கர பகவான் இந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பார். சரி, மேலே படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், ஆர் எம்எஸ்ஆ இருக்கட்டும், ஆர் ரிசர்ச்சுக்காக இருக்கட்டும், அதுக்குண்டான முயற்சிகள் இந்த மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் எடுத்தாள்னாக்கா அதெல்லாம் எந்த விதமான தங்கு தடைகள் இல்லாமல் இவர்கள் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த இடத்துல எதிர்பார்க்குறாளோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு அந்த படிக்கிறதுக்கு உண்டான பொருளாதார வசதின்னு நம்ம சொல்ல மாட்டலை, அந்த ஒரு நல்ல அனுகூலமான பொருளாதார வசதியும் அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். சரி, இந்த மாதத்தில் ஒரு வீடு வண்டி வாங்கலாமா அப்படின்னு வந்தாலக்கா வீடோ வண்டியோ வாங்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப வசதியான மாதம்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி உடல்நிலைகள் நம்ம வந்தோம்னாக்கம் ஏதாவது வியாதிகள் வருமா அப்படி இந்த மாதத்தில் கேட்டோம்னாக்கம் பெரிய வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன ஒரு வியாதிகள் வரலாம். எந்த மாதிரி வரலாம்னாக்கா இந்த தலையினுடைய பின்பாகத்தில் பின்பக்க தலைவலின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வரலாம், அல்லது ஒத்த தலைவலின்னு சொல்லுவாள் அதில் வரலாம், அல்லது இந்த கழுத்தினுடைய வலி ஸ்பாண்டிலிட்டிஸ் இந்த மூணில் ஏதாவது இது மூலியமாக உடல் ஆரோக்கியமானது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நமக்கு வந்து காமிக்கிறது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமானது தேவை. சரி, நம்ம வெளியூருக்கு போகலாமா இந்த மாதத்தில் ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு எடுத்தாலக்கம் 9க்குடைய புதன் அனுகூலமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணமும் சரி, சைட் சீயிங் இந்த லீவ் ட்ராவல் சொல்கிற பற்றில அதில் ஊரை சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பல பேருக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணாக இருக்கட்டும் அவளுக்கெல்லாம்
நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு. இப்போ ஸ்பெக்குலேஷன் நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷன் அது வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். ஸோ ஒரு லாங் டேர்ம் போகிறத விட இந்த மாதத்தில் எஸ்பெஷலி அந்த ஏப்ரல் 6-30 இருக்குது பார்த்தலா, அதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷன் அது மூலியமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ 11 இடம்னு நாம் பார்க்கும்பொழுது, ஸோ நண்பர்கள் மூலியமாக சில இடையூறுகள் சந்திக்கக்கூடிய காலத்தை கொடுப்பார். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல். அவளுக்கு ஒரு ஷூரிட்டி போகிறதோ அவளோட வண்டியில் போகிறதோ கொஞ்சம் நிதானமானது தேவை. ஏன்னா சில இடைஞ்சல்கள் நண்பர்கள் மூலியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அந்த விஷயத்தில் மாத்திரம்தான் கொஞ்சம் கவனமானது தேவை. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ அதுக்குண்டான முயற்சிகளும் இந்த மாதத்தில் எடுக்கலாம். சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ளது நல்லது கெடுதல் அப்படி பலவிதமான குழந்தைகளுக்கு இப்படி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ நல்லது வரும்போது நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தையும் அந்த கெடுதலை நமக்கும் போது அந்த கெடுதல் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் இங்கே ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ உங்களுடைய ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசியரிங் எடுத்துன்னு போய், ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் வருதே நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜோசியர் எடுத்துன்னு போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ஒரு சாதக பாதகத்தையும் நீங்கள் வந்து நல்ல விதமாக முடிவெடுத்துக்கலாம். ஸோ இதை எல்லோரும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இதை லைக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவளுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பருக இவ்வையகம்னு சொல்லியிருக்கா. அப்படி நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியமானது நம்மளோட கூட இருக்கிறவளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு நன்மை நடக்கிறதுக்கும் தீமைகள் எல்லாமே விலகிறதுக்கும் நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய பாலகுருநாதன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.